ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காக் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, நம்ம ஊரில் மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால சூடாக அதுக்கு சுவையான பஜ்ஜி ரெடி பண்ண போகிறோம். மூணு விதமாக பஜ்ஜி செய்ய போகிறோம். வாழைக்காய், பொட்டேட்டோ, ஆனியன் வச்சு பஜ்ஜி செய்யலான்ட்டு இருக்கேன். வாங்க வீவர்ஸ், இன்னைக்கு நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். கடலை மாவு 1 கப், அரிசி மாவு 1/2 கப், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க, காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஆப்ப சோடா, பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன், சால்ட் வந்து தேவையான நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. இதில் ஆனியனும் நான் சேர்த்து செய்கிறேன், ஆனியனும் பொட்டேட்டோவும் செய்கிறேன், அதனால ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது கொஞ்சம் இது கொஞ்சம். இப்போ நம்ம வாழைக்காயை ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். வாழைக்காயை ரொம்ப பெருசாக இருக்குது வாழைக்காய், அதனால நான் இதை வந்து 2 கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிட்டு மேலே இருக்கிற தோலை வந்து நீங்கள் சீவிக்கணும். அது ரொம்ப வெட்டியாக இருக்கும், அதனால அதை மட்டும் லைட்டாக எடுத்துருங்க, பீல் பண்ணி எடுத்துருங்க. நம்ம வாழைக்காயை ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். வாழைக்காயை நம்ம சன்னமா கிரேட்டர் வச்சு நீங்க ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தின்னா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ பேட்டர் மிக்ஸ் பண்ணிக்கலாம், பஜ்ஜி பேட்டரை. இப்போ நம்ம பேட்டர் தயார் பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணுறதுக்கு கடலை மாவு ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம், அடுத்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம், அடுத்து காரத்துக்கு மிளகாத்தூள். நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா நிறையா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கொஞ்சமாக போடுறதுன்னா உங்கள் இஷ்டம் தான். 1/2 ஸ்பூன் போடுறேன். பெருங்காயத்தூள், பெருங்காயத்தூள் நல்லா நிறையாவே சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லது. ஏன்னா கடலை மாவு வைக்க வேண்டி கொஞ்சம் சேர்த்து மாவுக்கு தேவையான அளவு உப்பு. ஆப்ப சோடா, பேக்கிங் சோடா அது 1/4 டீஸ்பூன் கூட கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க, ரொம்ப வேண்டாம். இது எல்லாத்தையும் நீங்கள் அரிசி மாவுக்கு பெதுவாக உங்கள் வீட்டில் இட்லி மாவு இருந்ததுன்னா அது கூட 2 கரண்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம், அரிசி மாவு போட தேவையில்லை. ஃபஸ்ட்டு இதைய நல்லா கலக்கிட்டு இப்போது நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். Thank you.
நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பஜ்ஜி மாவுனுடைய பேட்டர் வந்து இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும் உங்களுக்கு. அப்போ தான் வந்து அதிகம் எண்ணெய் குடிக்காது, பஜ்ஜியும் நல்லா இருக்கும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேனில் ஆயில் ஊற்றி வச்சாச்சு. ஆயில் ஹீட் ஆகட்டும், எண்ணெய் சூடானவே நம்ம பஜ்ஜி பொரிக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகிருச்சு, நம்ம பஜ்ஜி பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். வாழைக்காயை ரெண்டு பக்கமும் மாவு படுற மாதிரி கிரேட் பண்ணி இதை எடுத்து போட்டுருங்க. ஒரு பக்கம் வெந்தவுடனே அடுத்த பக்கத்தை திருப்பி விடுங்க. ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகணும். பஜ்ஜி நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, நம்ம பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம பொட்டேட்டோவில் உருளைக்கிழங்குல பஜ்ஜி போடலாம். பொட்டேட்டோ ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவும் மாவில் டிப் பண்ணி ஒன்றுன்னா ஆயிலில் போடணும். ஸ்லைஸ் வந்து இந்த அளவுக்கு தின்னா இருக்கணும், அப்போதான் நல்லா வேகும். அதே மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க, ரெண்டு பக்கமும் வேகட்டும். நீங்கள் அரிசி மாவு இல்லைன்னா இட்லி மாவு இருந்ததுன்னா கூட அதையும் போட்டுக்கலாம், நல்லா இருக்கும். அது போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக செய்யணும்னு நினைச்சிங்கன்னா அரிசி மாவு தேடிட்டு இருக்க வேண்டியதில்லை. வீட்டில் இட்லி மாவு இருந்துச்சுன்னா கடலை மாவு இருந்ததுன்னா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபியூ மினிட்ஸில் நீங்கள் பஜ்ஜி ரெடி பண்ணி நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க. பொட்டேட்டோவில் போட்ட பஜ்ஜியும் அழகாக ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம அதையும் எடுத்து பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம்.
அடுத்தது ஆனியன்ல நம்ம பஜ்ஜி போட போறோம். ஆனியனையும் இது மாதிரி நீங்க ஸ்லைஸா கட் பண்ணி வச்சுக்கோங்க. பெரிய ஆனியன் எடுத்து அதையும் மாவுலையும் டிப் பண்ணி நீங்க ரெண்டு பக்கமும் மாவு படுற மாதிரி நல்லா டிப் பண்ணி ஆயில போடுங்க. இப்போ ஆனியன் பஜ்ஜியும் நமக்கு சூப்பரா ரெடி ஆயிருச்சுங்க. அதையும் நம்ம இப்போ பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். ஒரு பேட்டர் மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஆனியன் கொஞ்சம் பொட்டேட்டோ கொஞ்சம் வாழைக்காய் கொஞ்சம் மூணு வெரைட்டியா நீங்க செஞ்சு பார்க்கலாம். அவ்வளவுதாங்க நம்ம சூப்பரான கிரிஸ்பான டேஸ்டியான நம்ம பஜ்ஜி, மூணு வெரைட்டி பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளோ கிறிஸ்பா இருக்கு, சாஃப்டாகவும் இருக்கு, நல்லாவும் இருக்கு. இது கூட ஈவினிங் டைம்ல மழை டைம்ல நீங்க இது மாதிரி செஞ்சு ஒரு கப் ஆஃப் காஃபி வச்சு சூடாக சாப்பிட்டு பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குன்னு நீங்களே சொல்லலாம். ஓகேவா? இப்போ ஒரு பஜ்ஜி எடுத்து நம்ம பிச்சு பார்க்கலாங்க. பாருங்க இது ஆனியன் பஜ்ஜி, சூப்பரா இருக்கு பாருங்க. வா, பொட்டேட்டோ பஜ்ஜி ஒன்று பிச்சு காட்டுறேங்க. நல்லா உள்ளேயும் வெந்திருக்கு, கிறிஸ்பா இருக்கு, சாஃப்டாகவும் இருக்கு. வாழைக்காய் பஜ்ஜி ஒன்று நம்ம பிச்சு போட்டலாங்க. எவ்வளோ சூப்பரா இருக்குன்னு பாருங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.